அன்பு மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஜூலை மாதத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சி இப்பொழுது நாம் பார்ப்போம். அன்பு மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, இப்போது உங்களுக்குன்னு ஒரு வழியெல்லாம் அமைச்சிக்குவீங்க. ஏதோ ஒரு வேலை செய்யணும்னா அதை நீங்களே பிளான் பண்ணி உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் அடுத்தவங்க உங்களுக்கு பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக, அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் பேர் புகழெலாம் எடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்த போகிறீங்க. அப்படி செயல்படுத்தும் பொழுது அடுத்தவர்கள் சொல்வதையும் கொஞ்சம் காதில் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் நீங்கள் காதில் வாங்கிக்க மாட்டீங்க, ஏன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் செய்யறது கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் எதிராளிகள் உங்களை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னப்பா இவன் எதுக்கெடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சிட்ருக்கானே, டிட் ஃபார் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏட்டிக்கு போட்டியாக எதுக்காக அந்த கெட்ட பேரை நம்ம இப்போ வாங்கணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். பணம், தனம், குடும்பம் இதுவும் ஏட்டிக்கு போட்டியான சில விஷயங்களை உங்களுக்கு செயல்படுத்தும். அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். உங்களுடைய ஆசை அபிலாஷைகளை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் கிட்டக்க ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்குன்னு சில நல்ல விஷயங்கள் இருக்குது, உங்களுக்குன்னு சில சொத்துக்கள் இருக்குது, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. இதை மட்டும் முதல்ல நீங்கள் அதை அனுபவிக்க பாருங்க. நீங்கள் அதை அனுபவிக்கவே மாட்டேன்றீங்க. மேலே மேலே பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது, ஆனால் அதுக்கும் அனுபவிக்க மாட்டேன்றீங்க. அதனால் இருக்கிறத முதல்ல ஜாலியாக அனுபவிங்க. ஒன்றுமே இல்லை சார், கஷ்டத்தில் இருக்கேன், நீங்கள் என்ன நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்களா? அதுவும் சில தசாபுத்திகளில் அப்படி தான் இருக்கும். அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன பிரச்சனை, உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, அந்த கிரகங்கள்னால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதா, இல்லை அந்த கிரகங்கள் நம்மளுக்கு ஏதாவது காமிச்சு கொடுக்குதா, நம்ம போன ஜென்மத்தில் ஏதாவது பண்ணியிருக்கிறோம், இந்த போன ஜென்மத்தினால ஒரு ஏதாவது சாபம் இருக்கா, அதுலேருந்து நம்ம எப்படி வெளில வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகம் ஜோசியம் பார்க்குறதே அதுக்கு தான். நாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது. அந்த நெகட்டிவ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சின்னா சரி, அந்த நெகட்டிவை நம்ம பாசிட்டிவாக நம்ம எப்படி நம்மளை நாம் மாற்றிக்கிறது. இங்கே வந்து கிரகத்தை நம்ம வந்து பூஸ்ட் பண்ணலாம் முடியாது, ஏன்னா இது பிறக்கும் பொழுதே எழுதப்பட்ட ஜாதகம், பிறக்கும் பொழுதே எழுதியாச்சு ஒரு ஜாதகம். அப்போ இந்த கோச்சாரங்கள் நடக்கும் பொழுது நம்மளை சுற்றி பல விஷயங்கள் பாசிட்டிவாகவும் நடக்கும், நெகட்டிவாகவும் நடக்கும். அப்போ ஒரு கிரகம் ஒரு பாவத்திற்கு நல்லது செய்யுதுன்னா இன்னொரு பாவத்துக்கு அது கெடுதல் தான் செய்யும். கெடுதல்னா அதனுடைய ஆப்போசிட்டான சில விஷயங்களே செய்யும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அப்போ அதனுடைய தெரிந்து கொள்வது மட்டும்தான் இந்த ஜாதகம் ஜோசியம் எல்லாம். அது தெரிஞ்சுக்கிட்டோன்னா வண்டியில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போகிற மாதிரி நாமளை நாம் கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள முடியும். அதுக்காக தான் ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், தியானம் பண்ணுறது, கோவிலுக்கு போடுறது, பில்கிரிமேஜுக்கு போகிறது, இதெல்லாம் செய்ய சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த இடங்களில் உங்களுடைய புத்தி சக்தியை மாற்றக்கூடிய விதத்தில் பல விஷயங்கள் அந்த இடத்தில் இருக்கிறது. சில யந்திரங்கள் வச்சுருப்பாங்க, சில பூஜைகள் பூஜா விதிகள் அங்கே மாறியிருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மந்திரத்தினுடைய சக்தி, அந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற மகான்கள் அவங்களுடைய சக்தி, அந்த நடந்துகிட்ருக்கிற ஆறு கால பூஜையாக ஆறு கால பூஜையாக அந்த பூஜைகளினுடைய அபரிவிதமான சக்தி, இதெல்லாம் நம்மளுடைய புத்தி சக்தியை மாற்றுகிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு சில நேரத்தில் சில கிரகங்களினுடைய பரிபூர்ண கடாட்சம் அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய மனம் தெளிவடைகிறது, நம்மளுடைய புத்தி தெளிவடைகிறது. இதனால் தான் அந்த விஷய இடத்துக்கெல்லாம் நம்ம போகிறோம். அப்படியே இப்போ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் இந்த மகரம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நாம் கொஞ்சம் விடாப்பிடியான இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து வெளியில் வரணும். அதே நேரத்தில் சூரிய பகவான் ஆறாம் இடத்திலிருந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார்.
அதே நேரத்தில் அவர் ஆடி மாதம் அதாவது 17 தேதியில் 32 நாளைக்கு உங்களுடைய எதிர்வீட்டில் இருந்து உங்களை பார்வையிடுவார். பயப்படாமல் எல்லா விஷயத்திலும் செய்யுங்கள், எல்லா விஷயத்திலும் வெற்றி வரும். எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாருக்கும் ஆமாம் சாமி போடுங்க, நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, ஜெயிச்சிடுவீங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.